ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்திலே ஏனாதிபதியாக வருவதற்கான தேர்தல் நடைபெற்ற போது நாங்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரிக்கவில்லை. அவருக்கு எதிராக போட்டியிட்ட தல சலகப்பெருமா அவர்களை ஆதரித்திருந்தோம். அந்த தல சலகப்பெருமா அவர்களை ஆதரித்த குழாமிலே தான் வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச, உதய கம்பன்பல போன்றவர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று பாராளுமன்றத்திலே ஒரு அரசியல் அமைப்பு சபையை உருவாக்கும் போது இதே குழாமை சேர்ந்தவர்கள் உதய கம்பன்பல, வாசுதேவ போன்றவர்கள் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் அந்த அரசியலமைப்பு சபைக்கு வருவதை விரும்பாதவர்களாக இனத்துவேசத்துடன் நடந்து கொண்டதை என்னால் அவதானிக்க முடிந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களது பெயரை பிரேரித்திருந்தோம். இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையிலே போட்டியிட்டு அவர்களது அடையாளத்துடன் பாராளுமன்றத்திலே அதிருப்தி குழுவாக இருக்கும் விமல் வீரவன்ச, உதயகம்மன் பல போன்றவர்கள் உதயகம்மன் பலையின் பெயரை பிரேரித்திருக்கின்றார். ஆனால் இந்த நாடு ஒரு பல்லின சமூகம் வாழும் நாடு. ஒரு அரசியலமைப்பின் ஊடாக இந்த நாட்டிலே ஏதாவது நடக்க வேண்டுமாக இருந்தால் பல்லின சமூகமும் இந்த அரசியலமைப்பு பேரவைக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். அந்த வகையில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், சிங்கள இனத்தை சேர்ந்தவர்கள், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிமால் சிறிவால சில்வா சிங்களவராக இருக்கின்றார். அதே போன்று பிரதமராக நியமிக்கப்படுபவரும் சிங்களவராக இருக்கின்றார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அபி காசிம் அவர்களை நியமித்திருக்கின்றார். இருந்தும் இந்த நாட்டிலே வாழும் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை அந்த அரசியலமைப்பு சபைக்கு நியமிப்பதை இந்த பெருந்தேசியவாதிகள் வெறுப்பது உண்மையிலே இந்த நாடு எதிர்காலத்திலே ஒரு சுபிட்சமான நாடாக இருக்குமா என்பதை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கின்றது.